மண்டல பழங்களில் ராஜா என அழைக்கப்படும் தூரியன் சந்தையில் காணப்படும் பழங்களில் அதிக போஷணையும் சுவையும் கொண்டது இலங்கையில் கண்டி மாத்தளை ரத்தினபுரி காலி மாத்தறை போன்ற பிரதேசங்களில் அதிகளவில் அளவில் செய்கை பண்ணப்படுகின்றது எண்பது தொடக்கம் நூற்றி ஐம்பது வருடங்கள் வரை உயிர் வாழும் இருவித்திலை தாவரமாகும் இருபத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பது மீட்டர் உயரம் வரை வளரும் தூரியனை விதைகள் அல்லது பதிய முறை மூலம் இனப்பெருக்கம் செய்யலாம் வர்த்தக ரீதியான பயிற்சியை என்று சொல்லும்போது பதியமுறை இனப்பெருக்க கன்றுகளையே சிபாரிசு செய்கிறோம் ஏனெனில் நான்கு தொடக்கம் ஐந்து வருட குறுகிய காலத்தில் பெறக்கூடியது விரும்பிய இயல்பு கொண்ட தாவரத்தின் விளைச்சலை தொடர்ச்சியாக பெற முடியும் சிறு மரத்திலிருந்தே விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடிகிறது மாறாக விதைக் பயன்படுத்தினால் காய்ப்பதற்கு பத்து தொடக்கம் பன்னிரண்டு வருடங்கள் எடுக்கும் அத்துடன் வளர்ச்சி சீராக காணப்படாது தாய் தாவரத்திலிருந்து வேறுபட்ட இயல்புகளை கொண்ட பழங்களும் உருவாகுதல் போன்ற பிரச்சினை ஏற்படும் ஆகவே நாங்கள் வர்த்தக ரீதியான பயிற்சிகைக்கு பதியமுறை இனப்பெருக்க கன்றுகளையே சிபாரிசு செய்கிறோம் பதியமுறை என்னும் போது பல்வேறு ஒட்டுமுறைகளும் அதாவது கிளையொட்டு மற்றும் அரும்பொட்டும் அத்துடன் காற்று பதிவைத்தலும் மேற்கொள்ளப்படுகிறது அவற்றுள் கிளையொட்டி பெரிதும் வெற்றியளிக்கும் அதிலும் ஆப்பொட்டு மிகவும் உகந்தது நாங்கள் விரும்பிய இயல்பு கொண்ட தாவரத்தின் ஒட்டுமுளையை பயன்படுத்தும் போது அதே இயல்புகளை எங்களால் பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும் அத்துடன் இன்னுமொரு அனுகூலமும் இருக்கிறது தாவரத்தை கத்தரித்து விரும்பிய உயரத்தில் பேணி கொள்ளவும் முடியும் ஆகவே விவசாய திணைக்களத்தினால் வர்த்தக ரீதியான செய்கைக்கு பதியமுறை இனப்பெருக்க கன்றுகள் சிபாரிசு செய்யப்பட்டு வருகின்றது இதனை விட இன்னும் முக்கியமான விடயமும் இருக்கிறது தூரியன் செய்கைக்காக இச்செய்கையை ஊக்குவிப்பதற்காக விவசாய திணைக்களத்தினால் சிபாரிசு செய்யப்பட்ட சில வர்க்கங்களும் உள்ளது கன்னொருவை ஸ்வீட் அம்பத்தென்ன கசூன் ஹொரண ஜம்போ ஹொரண கோல் போன்றன உள்ளன இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான இயல்புகளிலிருந்து வேறுபட்டது நாம் தாவரத்தை நன்கு பராமரித்து சரியான பயிராக்கவியல் நடவடிக்கையை மேற்கொள்வதன் மூலம் நல்ல விளைவை பெற முடியும் ஆகவே சரியான வர்க்கங்களை தெரிவு செய்து தோட்டத்தில் நடிகை செய்வதன் மூலம் சிறப்பான வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் நல்ல லாபத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் முன்பு சொன்னது போல் பதியமுறை இனப்பெருக்குமே வந்து இதுக்கு சிறந்தது அதுலேயும் கிளையொட்டு அரம்போட்டு அதிக அளவில் வந்து நாங்கள் செய்கிறோம் கிளையொட்டுலேயும் வந்து ஆப்போட்டை வந்து அதிக அளவில் வந்து வெற்றியளிக்கக்கூடியதாக இருக்குது அது தொடர்பான விடயங்களை பற்றியே நாங்கள் இப்போ பார்க்க இருக்கிறோம் ஒட்டுக்கு இப்படியான ஒட்டுக்கட்டைகளையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் ஆரோக்கியமான பழங்கள் இருந்து பெற்ற விதைகளை பதினஞ்சு தடக்கம் இருபது சென்டிமீட்டர் விட்டமும் இருபது திறக்க முப்பது சென்டிமீட்டர் உயரமும் கொண்டு முந்நூறு கேஜ் பொலித்தீன் பைகளை வந்து நாங்கள் நடுக்க செய்ய போகிறோம் நடுக்கிறதுக்கான ஊடகங்களை வந்து நாங்கள் தேவையான மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் நட்டு மூன்று தடக்கம் ஐந்து வாரம் அல்லது பதினைஞ்சு சென்டிமீட்டர் உயரம் இந்த கண்டு வளர்ந்த பிறகு நாங்கள் ஒட்டு செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அடுத்தது வந்து ஒட்டுக்கிளை சிபாரி செய்யப்பட்ட வர்க்கத்திலிருந்து நாங்கள் ஒட்டுக்கிளைகளை வந்து பெற்றுக்கொள்ள வேணும் புதிய பக்க கிளைகளிலிருந்து இலைகள் உருவாகிறதுக்கு முன்னுக்கு அல்லது அரும்புகள் வந்து வடிக்கிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஒட்டுக்கிளையை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் இப்படி நாங்கள் எடுக்கலைன்னு என்று சொன்னால் ஒட்டு வந்து விரைவாக பொருந்துறதுக்கு உண்டான காலம் வந்து அதிகமாக அங்களுக்கு எடுக்கும் ஒட்டுக்குலையின் நுனியிலிருந்து ரெண்டு திறக்க மூன்று இலைகள் வந்து மீதம் இருக்கிற மாதிரி விட்டுட்டு ஏனைய இலைகளை வந்து நாங்கள் இது மாதிரி கத்தரிக்க வேணும் மிச்சமாக இருக்கிற அந்த ரெண்டு திறக்க மூன்று இலைகளையும் வேண்டும் காப்பங்கு துண்டை விட்டு போட்டு மிச்சம் இருக்க முக்கால் பங்கு துண்டையும் நாங்கள் கத்தரிக்க வேண்டும் அடுத்ததாக வந்து நாங்கள் ஒட்டு செய்ய தேவையான உபகரணங்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல வந்து ஒட்டுக்கத்தி தேவைப்படும் அடுத்தது வந்து செக்கட்டியர் அதோட ஒட்டுக்கட்டையையும் ஒட்டுக்கிளையையும் நாங்கள் இணைத்து வச்சு சுத்துறதுக்காக இதுபோல் உரைப்பைகளேந்து எடுக்கப்பட்ட நூல்களை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அதே நேரத்தில் ஒட்டிய பின்பு இந்த தாவரங்களை வந்து நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக உரையிறதுக்காக வந்து முன்னூறு கேஜ் தடுப்பிருக்கிறதும் பதினஞ்சு தடக்கம் இருபது

அடுத்ததாக நாங்கள் எப்படி ஒட்டு செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் ஒட்டுக்கட்டையை வந்து பதினைஞ்சு சென்டிமீட்டர் உயரம் வளர்ந்த பிறகு ஒட்டு செய்ய போறோம் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து குறைஞ்சது ரெண்டு இலைகளாவது வந்து ஒட்டுக்கட்டையில் வந்து இருக்கணும் நீங்க பார்த்தா இந்த இடத்துல ஒரு சிறிய ஒரு தனித்து அமைப்பு மாதிரி காணப்படும் அதாவது விதை வந்து முளைத்து அதிலேருந்து உருவாகிற தண்டு உருவாகிற பகுதி தான் இந்த பகுதி இந்த பகுதியில இருந்து ரெண்டு தொடக்கம் அஞ்சு சென்டிமீட்டர் வந்து உயரத்துல நாங்கள் ஒட்டு செயற்பாடை மேற்கொள்ள போறோம் ஆகவே இந்த ரெண்டு தொடக்கம் அஞ்சு சென்டிமீட்டர் உயரத்தில் வந்து ஒட்டுக்கட்டை வந்து குறுக்காக வந்து முழுமையாக வெட்ட வெட்டின பிறகு ஒட்டு மொழியை வந்து நாங்கள் இதுக்குள்ளே வந்து உச்செலுத்த வேணும் ஆகவே உச்செலுத்தக்கூடிய மாதிரி ஒட்டுக்கட்டையின் நடுப்பகுதியில் இருந்து நிலைக்குத்தாக ரெண்டு திறக்க மூன்று சென்டிமீட்டர் ஆழத்துக்கு நாங்கள் இந்த ஒட்டுக்கட்டையை வந்து குறுக்க வந்து பிளக்க போகிறோம் இதுக்கு பிறகு இதுக்குள்ளே இந்த ஒட்டுக்கட்டைக்குள்ளே பொருந்தக்கூடிய வகையில் ஒட்டு கிளையை வந்து நாங்கள் ஆப்பு வடிவத்தில் வந்து வெட்ட போகிறோம் வெட்டும்போது ரெண்டு திறக்கும் மூன்று சென்டிமீட்டர் நீளத்தில் வந்து இழுக்கத்தக்க மா மா அந்த ஆப்பு வடிவத்தில் நாங்கள் வெட்டணும் பிறகு நாங்கள் வெட்டியெடுத்த இந்த ஒட்டு கிளையையும் ஒட்டு கட்டையையும் ஒன்றோடொண்டு பொந்து வண்ணமாக அதுக்குள்ளே உச்செழுி இணைக்க போகிறோம் இணைத்த பிறகு சரியான முறையில் இணைஞ்சிருக்கான்றதை நாங்கள் பார்த்து கொள்ளணும் சரியான முறையில் இணைந்த பிறகு தான் எங்களுக்கு அந்த ஒட்டு வந்து வெட்டியடைப்பதற்கான சாத்தியம் வந்து அதிக அளவிலேயே இருக்கும் இதுக்கு பிறகு நாங்கள் ஒட்டுக்கட்டை அதாவது ஒட்டுக்கட்டையும் ஒட்டு முளையும் இணையிற பகுதி அதாவது ஒட்டு சந்தி என்று சொல்வோம் இந்த சந்தி வந்து இறுக்கமாக இருக்கத்தக்கணும் அதாவது உடனடியாக வந்து ஒட்டு பொருந்தணும்ன்றதுக்காக அந்த இடத்தை நாங்கள் அந்த உரைப்பை நாடாவால் வந்து இறுக்கமாக வந்து சுற்றி கொள்ள போகிறோம் இப்படி இறுக்கமாக நாங்கள் சுற்றதால ஒட்டுக்கட்டையும் ஒட்டுக்கலையும் வந்து இறுக்கமாக விரைவில் வந்து பொருந்தக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் நாங்கள் மற்றைய தாவரங்களில் ஒட்டும்போது நீர் வந்து உச்செல்லாத தடுக்கிறதுக்காக பொழுத்தினால தான் நாங்கள் சுற்றுவோம் அப்படியான தேவை வந்து இந்த தாவரத்துக்கு வந்து இல்லை நாங்கள் சாதாரணமாக இப்படியான நாடாக்களை பயன்படுத்தி சுட்டக்கூடியதாக இருக்கும் நாங்கள் இதுக்கு செலவு டைப்பை கூட பயன்படுத்தி கொள்ளலாம் இதற்கு பிறகு நாங்கள் இந்த ஒட்டினை இந்த தாவரத்தை வந்து பாதுகாப்பான கூடாரங்கள் அதாவது பொலிட்டன் மாதிரியான இதுக்குள்ள வந்து அல்ல வளைவீடுகளுக்குள்ளே நாங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இதே மாதிரி பொலித்தீன்களை பயன்படுத்தி சிங்கிள் ப்ரொபகேட்டர் மூலம் நாங்களும் மூடி கொள்ளலாம் மூடி இந்த தாவரங்களை வந்து நிழலான இடத்துல வச்சு பாதுகாக்க வேண்டும் பொலித்தீன் நாங்கள் இட்ட பிறகு அந்த பொலித்தீன் வந்து உறுதியாக இருக்கிறதுக்காக ரப்பர் பேண்ட் அல்லது இப்படியான வாழை மட்டையை நாங்கள் பயன்படுத்தி இறுக்கமாக வந்து சுற்றி கட்டி கொள்ளணும் இருபத்தி ஒன்று முப்பது நாட்களுக்கு பிறகு பொலித்தீன் பைகளை வந்து நாங்கள் அகற்றி தாவரத்தை வந்து நேரடியாக வந்து விலை இல்லத்துக்குள்ள வந்து வைக்கணும் நேரடியான இதில் வந்து சூரிய ஒளி பற இடத்துல வைக்கக்கூடாது சிறிது சிறிதாக தாவரத்தை வன்மைப்படுத்தின பின்பே சாதாரண தோட்டத்துக்கு நாங்கள் மாற்றணும் நாங்கள் செய்கிற ஆப்போட்டுக்களில் வந்து தொண்ணூறு விதமான ஆப்போட்டுகள் வந்து வெற்றி அளிக்கக்கூடியது दादा இதை நீங்க பார்த்தா ஒட்டு செய்து மூன்று வார வயதுடைய ஒரு கண்டு கண்டுத்தீன உட்பக்கம் வந்து நீர்துளிகள் வந்து காணப்படுது இப்படி நாங்கள் ஒரு சிங்கிள் புரோபகேட்டரை வந்து பயன்படுத்தும் போது தாவரத்துக்கு தேவையான காரணிகள் வந்து இதுக்குள்ள மாறாமலே இருக்கும் கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும் ஆகவே தாவரத்துக்கு தேவையான எல்லாமே சீராக கிடைக்கிறதால விரைவா வந்து ஒட்டு பொருந்துறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் இந்த தாவரத்துக்கு நாங்கள் நீர் ஊட்ட தேவையில்லை ஆரம்பத்தில் வந்து நாங்கள் நீர் ஊட்டி இந்த புரொபகேட்டர் நாங்க போட்டு விட்டோம்னு சொன்னாலே போதுமானதாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து எங்களுக்கு அதுக்குரிய பராமரிப்பும் இங்கு தேவைப்படாது நாங்கள் இப்போ வந்து இந்த பொழுத்தினை வந்து அகற்றுவோம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இடங்களில் வந்து புதிய அரும்புகள் வந்து தளித்து உருவாகி இருக்கிறத உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது இக்கண்டுகளை வந்து நாங்கள் நேரடியான விற்பனைக்கோ அல்லது நடுகைக்கோ வந்து பயன்படுத்தக்கூடாது முதல்ல இந்த கண்டை சிறிது சிறிதாக வந்து வன்மைப்படுத்தணும் அதாவது சூரிய ஒளியின் அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி வன்மைப்படுத்தின பின்பே நாங்கள் நடுகைக்கு பயன்படுத்த வேண்டும் அடுத்ததான் நாங்கள் ஒட்டு செய்த கண்டு ஒன்றுல வந்து அதாவது ஒட்டு செய்து அந்த ஒட்டு வந்து வெற்றி அளிக்கல் சொன்னால் அதை என்ன செய்யலாம் செய்யலாம்ன்றது தொடர்பான விஷயங்களை பார்ப்போம் ஒரு தாவரத்தை நாங்கள் ஒட்டி ஒட்டு வந்து வெற்றி அளிக்கல் என்று சொன்னால் அதை நாங்கள் மீண்டும் ஒட்டுதல் செயற்பாட்டை மேற்கொண்டு வெற்றி அளிக்க செய்யலாம் அதாவது மற்றைய தாவரங்களை போல இல்லாமல் இதுல மீண்டும் மீண்டும் நாங்கள் ஒட்டுதல் செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம் நான் முன்பே சொல்லியிருந்தேன் வித முளைத்துவார அந்த தண்டு பகுதியில வந்து குறித்த இடத்துல தானே நாங்கள் வெட்டி அந்த ஒட்டு செயற்பாடு மேற்கொள்வோம் இப்போ நாங்கள் வந்து ஓல்ரெடி இதுல ஒட்டு செயற்பாடு செய்து தோல்வி அடைந்த ஒரு கண்டுதான் ஆகவே நாங்கள் அந்த ஒட்டு ஒட்டுச்சேற்பாடு மேற்கொண்ட இடத்துக்கு கீழே வந்து நாங்கள் அந்த தண்டை வந்து குறுக்க வந்து வெட்ட போறோம் பட்டின பிறகு முன்பு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டு செயற்பாடு மேற்கொள்ளும் போது தாவரத்தை வந்து குறுக்கா வந்து அந்த ரெண்டு திறக்கம் அஞ்சு சென்டிமீட்டருக்கு குறுக்கா முழுமையாக நாங்கள் பிளந்தோம் இங்க வந்து முழுமையா நாங்கள் பிளக்க வேண்டிய தேவை இல்லை ஒரு குறித்த அரைப்பகுதி அதாவது தண்டு அரைப்பகுதியில வந்து நீளப்பாட்டுக்கு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு வந்து நாங்கள் பிளக்க போறோம் பிளந்த பிறகு அந்த பிளந்த பகுதிக்குள்ள வந்து ஒட்டு கிளை வந்து பொருந்ததுக்கு ஏற்ற வகையில வந்து நாங்கள் ஒட்டுக்கிளையை வந்து ஆப்பு வடிவத்தில் வந்து வெட்ட போறோம் வெட்டும் போது முழுமையான ஆப்பு வடிவத்தில் வந்து வெட்ட தேவையில் அந்த பகுதிக்குல வந்து பொருந்தக்கூடிய இது மாதிரியான அமைப்பில் வந்து நாங்கள் வெட்டினால் போதுமானதாக இருக்கும் இதுக்கு பிறகு நாங்கள் முன்பு செய்த அதே செயற்பாடுகள் ஒட்டுக்கட்டையும் ஒட்டு முளையும் வந்து பொருந்துறதுக்கு ஏற்ற வகையில் வந்து பொழுத்தி நாடாவால வந்து இறுக்கமாக வந்து சுற்ற போகிறோம் சுற்றிய பின்பு பொழுத்தினுடைய அதாவது சிங்கிள் ப்ரொபகேட்டர் நாங்கள் மூடி இறுக்கமாக கட்டி நிழலான இடத்துல வைக்க போறோம் சிறிது காலத்துக்கு பிறகு நாங்கள் அவதானித்தோம் என்று சொன்னால் இங்கே ஒட்டு வந்து வெற்றி அளிச்சிருக்கிறது எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் பெரும்பாலான நேரங்களில் வந்து இப்படியான மீண்டும் ஒட்டுச் செயற்பாடு மேற்கொள்ளும் போது வெற்றியளிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் நீங்க ஒட்டு வெற்றி அளித்துள்ள ஒரு தாவரம் இந்த தாவரம் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாத வயதுடைய ஒரு கண்டு இப்படியான ஒரு நாங்கள் நேரடியான விற்பனைக்கு நடுகைக்கு வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த பருவத்தின் தான் நாங்கள் ஒட்டு சந்தியில் காணப்படுற இந்த பட்டியை வந்து வெட்டியை வந்து அகற்ற போறோம் முன்னர் நாங்கள் இதுக்கு முன்னுக்கு வந்து இந்த பட்டியை நாங்கள் அகற்றினோம்னு சொன்னால் ஒட்டு வந்து முழுமையாக பொருந்தாமல் போறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் தாவரம் வந்து கலண்டு அதாவது அந்த ரெண்டு ஒட்டுக்களை வந்து கலந்து விழுவது தங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் ஆகவே நாங்கள் இதை வந்து ஒன்றரை மாதம் வன்மை அடையும் வரைக்கும் அதாவது ஒட்டு வந்து இறுக்கமாக பொருந்தும் வரைக்கும் அப்படியே நாங்கள் விட வேண்டும் பிறகு இதை மெதுவாக அந்த நூலை வந்து நாங்கள் வெட்டப்போகிறோம் தாவரத்துக்கு வந்து செய்த மேற்பாடாத வகையில் நாங்கள் வெட்டணும் இது வந்து நாங்கள் சரியான பராமரிப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு அதாவது பசலை நீர்ப்பாசனம் போன்ற எல்லா விதமான பராமரிப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு நாலு மாத வயதடையும் போது அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் உயரத்துக்கு வரும்போது விற்பனை செய்வது இன்னும் சிறப்பான ஒரு செயற்பாடாக இருக்கும் அல்லது தோட்டத்தில் தொகுதியும் நன்கு விருத்தி அடைந்திருக்கும் ஒட்டும் நன்கு பூர்த்தி அடைந்திருக்கும் ஆகவே விரைவாக சூழலுக்கு பழக்கப்பட்டு வளரக்கூடிய ஒரு இயல்பை கொண்டிருக்கும் மேலும் இந்த ஒட்டுதல் செயற்பாடுகள் அல்லது உங்களுக்கு தூரியன் செய்ய தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு நமது விவசாய ஆலோசனை சேவை இலக்கமான பத்தொன்பது இருபதையும் தொடர்பு கொள்ளுங்கள்